தந்தை மைந்தன் தூய் ஆவியரின் திருப்பெயருக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும் இவ்வாறு பரிசுத்த வழிபாட்டிற்கு இணையத்தின் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் அத்துணை பேரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் ஜபம் செய்வோம் அருளிறைந்த ஆண்டவரே இப்பொழுது உடைய தூய பிரசன்னத்திலே நாங்கள் உம்முடைய திருமுகத்தை தேடும்படியாய் இணையத்தின் வழியாய் நீர் எங்களுக்கு அளித்திருக்கிற பெறப்பட்ட வாய்ப்புக்காகமை போற்றுகிறோம் இப்பொழுதும் தேவரீர் எங்கள் வழிபாட்டினை உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்விற்கு வெளிச்சத்தையும் தேவரீர் நாங்கள் வெளிப்படுத்துகிற பாடல்கள் நம்பிக்கையையும் தேவரீர் நாங்கள் வேண்டிக் கொள்கிற மன்றாட்டுக்கள் எங்கள் வாழ்வின் புரிதல்களையும் புரிந்து கொள்ள நீர் அருள் தரும்படியாக எங்கள் செபிக்கிறோம் துயருடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும் எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே இறஞ்சுகிறோம் எங்கள் ஜீவன் பிதாவே ஆமேன் ஆண்டவரை நாம் போற்றும்படியாக நாம் இருக்கின்ற இடங்களிலிருந்து பாமாலையிலே நூற்றி எண்பத்தி ஓராவது எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து பாடி கடவுளை மகிமைப்படுத்துவோம் வழிபடுவதற்கு நம்மை நாம் அவருடைய திரு அர்ப்பணிப்போம் கடவுள் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாளிலே நாம் யாவரும் மகிழ்ந்து கழிவுற கடவோம் கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர் ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம துணை ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும் அப்பொழுது எங்கள் வாய் முடிய புகழை அறிவிக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே உடைய வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உடைய குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே உமை போற்றுகிறோம் குமாரனாம் கடவுளே பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தி எழும்பியவரே உம்மை போற்றுகிறோம் பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக ஆமேன் பாவ அறிக்கைக்காக நம் நிலை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய திரு நம்மை நாம் அர்ப்பணிப்போம் நம்மிலேயே குறையில்லை என்று சொல்வோமானால் நாம் குற்றம் இருப்போம் நமக்குள் உண்மையற்று போகும் ஆனால் நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் அவருடைய திரு சமூகத்திலே அறிக்கையிட்டால் அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின் நின்று நம்மை விடுதலையாக்கி அவருடைய திரு ரத்தத்தால் கழுவி நம்மை மீட்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் இனிமுடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு கூட நான் அருகதையற்றவர் உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன் கடவுளின் அரசு அருகாமையில் இருக்கிறது மனம் திரும்புவோர் ஆண்டவர் அருளுகிற வாழ்வில் பிரவேசிப்பர் ஆகவே ஆண்டவர் அருளுகிற வாழ்க்கையிலே நாமும் நம் குடும்பமும் பிரவேசிப்பதற்கு நம்முடைய சமூகமும் இப்பேற்பட்ட வாழ்விலே உடன்படுவதற்கு சில நேரங்கள் நாம் அவருடைய திரு அமைதி காப்போமா தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார் அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவரே கடவுளுடைய இரக்கத்தை பெறுவர் ஆகவே ஆண்டவருடைய திரு நம்மை நாம் அர்ப்பணிக்கும்படியாகவும் அவருடைய மகனாக மகளாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு நம் நிலை உணர்ந்து நாம் அறிக்கையின் இரண்டாம் அறிக்கையை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோமா எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம் முழு மனதோடு நாங்கள் உமை நேசிக்கவில்லை எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும் எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உறுதி புரியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்லைட் வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றுதலையும் இணையத்தின் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பாராக ஆமேன் ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக ஆமேன் நாம் ஆண்டவருடைய திருவசனங்களை வாசிக்க கேட்போம் இப்பொழுது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆமோஸ் ஒன்பதாம் அத்தியாயம் திருவசனங்கள் ஒன்பது துவங்கி பன்னிரெண்டு முடிய ஆமோஸ் ஒன்பது ஐந்து முதல் பன்னிரெண்டு முடிய சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகிப்போம் அப்பொழுது அதன் குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள் எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தை போல் வெள்ளமாகும் அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திவாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறார் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரை போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் இஸ்ரேவேலை எகிப்திலிருந்தும் பெலிஸ்தேரை கப்தோலிருந்தும் சீரியரை கீழிலிருந்தும் கொண்டு வரவில்லையோ இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்திற்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது அதை பூமியின் மேல் இராத படிக்கு அழித்து போடுவேன் ஆகிலும் யாகோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ சல்லடையினால் சளித்தளிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன் ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை தீங்கு எங்களை அணுகுவதுமில்லை எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள் ஏ ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவிதின் கூட்டத்தாரை நான் திரும்ப எடுப்பித்து அதின் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய்போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் பாடம் முடிந்தது தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பரிசுத்த மத்தியேயு எழுதின பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் பதிமூணு முதல் இருபது முடிய மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் முடிய இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேரு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலிகளும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார் பாடம் முடிந்தது கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டதாக ஆமேன் ஆன்பிற்குரியவர்களே மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்களே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்கென்று நம்முடைய திருச்சபையின் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் ஒரே உடலும் ஒரே திருமுழுக்கும் ஒன் பாடி ஒன் பேப்டிசம் குறிப்பாக இந்த காலங்களிலே சாக்கிரமந்துகளின் அவசியத்தை குறித்து உணர்த்துகிற வகைகளிலே இந்த நாட்களிலே நாம் அப்பேற்பட்ட சிந்தனை பொருளாக நம்முடைய திருச்சபையானது நமக்கு அளித்திருக்கிறது தபசு காலங்கள் மற்றும் அதனை உள்ளடக்கிய நாட்களிலும் இந்த சாக்கிரமந்துகளின் முக்கியத்துவம் இதனுடைய அடிப்படை வாழ்க்கை முதல் மரணம் உயிர்த்தெழுதல் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை பற்றி கொள்கிற இந்த தன்மைகள் இவற்றை விளக்கக்கூடியதாக இந்த சாக்கிரமந்தங்களின் முக்கியத்துவமானது இந்த நாட்களிலே நாம் புரிந்து கொள்ளவும் இவைகளை உணர்ந்து வாழவும் நமக்கு சிந்தனை பொருளாக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே இந்த ஒரே உடல் அல்லது ஒரே திருமுழுக்கு என்கிற நிலைப்பாடானது விருத்த சேதனம் என்கிற முறைகளிலே கையாளப்படுகிற இதனுடைய பின்னணியத்தை நாம் பார்க்கலாம் தி ஒன் பாடி அண்ட் ஒன் பேப்டிசம் இட் ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் அண்ட் கோஸ் பேக் டு த வல் testament அண்ட் ட்ரெடிஷன் இட்ஸ் ஆல் அபவுட் த சம் செசன் விருத்த சேதனத்தை புரிதலானது அதனுடைய பின்னணியங்களாக இந்த திருமுழுக்கு மற்றும் ஆண்டவர் எழுகிற இந்த திருவழி வெளிப்பாட்டினுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக அது காணப்படுகிறது புதிய புதிய ஏற்பாட்டிலே இந்த திருமுழுக்கின் அவசியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இது பாவ அறிக்கையின் நிலைப்பாடாக பார பார்க்கப்படுகிறது இட் ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டு த கன்ஃபெஷன் பாவத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற விடுதலை வாழ்வின் அடையாளமாக இது இன்னொருபுறமும் பார்க்கப்படுகிறதை நாம் திருமறைகளை உற்று நோக்கலாம் மூன்று விதமான அடிப்படை அமைப்புகளிலே இந்த திருமுழுக்க என்கிற சாக்கரவந்தின் அவசியத்தை நம்முடைய திருச்சபை மூதாதையர்கள் தி ஃபோர் ஃபாதர்ஸ் ஆர் தி ஏர்லி ஃபாதர்ஸ் அவர்கள் நமக்கு வரையறை வைத்திருக்கிறார்கள் ஒன்று தெளித்தல் இரண்டாவது ஊற்றுதல் மூன்றாவது மூழ்குதல் இந்த மூன்று முறைமைகளிலே இந்த திருமுழுக்கானது கையாளப்பட்ட சூழ்நிலைகளையும் அதனுடைய பின்னணியங்களையும் திருமுறையின் சார்பாகவே நம்முடைய மூதாதையர்கள் திருச்சபை அமைப்புகளிலே இதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் தெளித்தல் என்பது தீட்டை அகற்றுவதற்காக ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளிக்கின்ற நிகழ்வானது இதற்கு பின்னணியமாக பார்க்கப்படுகிறது ஊற்றுதல் என்பது திருநிலைப்படுத்தப்பட்ட ஆண்டுருடைய அடியவர்களின் மீது தைலம் ஊற்றப்பட்ட நிகழ்வை ஊற்றுதலுக்கு பின்னணியமாக பார்க்கப்படுகிறது மூன்றாவது சொன்னேன் மூழ்குதல் மூழ்குதல் என்பது பாவத்திலிருந்து கழுவப்படுவதற்கு அடையாளமாக உற்று நோக்கப்படுகிறது ஆகவே இப்பேற்பட்ட பின்னணியங்கள் இந்த திருமுழுக்கின் வெளிப்பாட்டிற்கு திருமறை சார்பாக வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளாக இவைகள் உற்று நோக்கப்படுகிறது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே திருமுழுக்கு பெற்றோம் என்கிற நிலைப்பாடானது அவரிலே ஒன்றித்து வளர்ந்து வளருவதற்கான அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைகிறது யூனிட்டி இன் டைவர்சிட்டி இஸ் த பியூட்டி ஆஃப் த சர்ச் வேற்றுமைகளிலே ஒற்றுமை என்கிற கூற்றானது திருச்சபைக்கு சால சிறந்ததாகவும் தனித்துவம் வாய்ந்ததாகவும் திருச்சபை வாழ்க்கையிலே பார்க்கப்படுகிறது இந்த வாழ்க்கையின் அடிப்படையும் அல்லது குடும்பம் என்கிற அமைப்பையும் ஒற்றுமையையும் ஒன்றிணைந்த நோக்கத்தையும் ஆண்டவர் படைப்பின் நோக்கத்திலேயே அவர் உருவாக்கி மகிழ்கிறார் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல இரண்டாம் அத்தியாயம் பதினெட்டாம் திருவார்த்தை தொடக்க நூலிலே பார்க்கின்றோம் ஆகவேத்தான் அவருக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி படைப்பின் உருவாக்கத்திலேயே ஆண்டவர் இந்த குடும்பம் என்கிற அமைப்பையும் ஒன்றித்தலின் அவசியத்தையும் அங்கே வரையறுக்கின்றார் அந்த அமைப்பையும் வாழ்க்கையையும் மனுக்குலத்திற்கு ஏற்படுத்தி தருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியாளர் பதினேழாம் அத்தியாயம் பதினொன்று இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி மூன்றாம் திருவார்த்தைகளிலே இயேசுவினுடைய வேண்டுதலாக இது பார்க்கப்படுகிறது த ப்ரீஸ்லி பிரேயர்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஜபமாக இந்த ஜபமானது ஏறெடுக்கப்படு படுகிறதை நாம் பார்க்கலாம் அதைத்தான் நம்முடைய தெரிந்திய திருச்சபையினுடைய மைய நோக்கமாகவும் ஒருமித்த கூற்றாகவும் அதை நாம் வைத்திருக்கிறோம் இட் பிகம்ஸ் த மோட்டோ ஆஃப் த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ஒன்றித்து வாழ்தல் அல்லது கடவுள் ஒன்றாக வாழ்வதற்குரிய அழைப்பை அழைப்பித்தல் என்கிற மன்றாட்டானது தனிச்சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது ஆகவே இந்த திருமுழுக்கின் வழியாக நாம் ஒரே சரீரமாக மாற்றப்படுகிறோம் என்கிற நிலைப்பாட்டை ஆண்டவர் அவருடைய வாழ்வின் வழியாக அனுபவத்தின் வழியாக நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறார் தான் ஆண்டவருடைய திருவுடலை நாம் பெற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரே சரீரமாக அவருடைய சரீரத்திலே நாம் இணைக்கப்படுகிறோம் அவருடைய ஒரே சரீரத்திலே நாம் பங்கு பெறுகிறபடியினாலே அநேகரான நாம் ஒன்றாக மாற்றப்படுகிறோம் என்கிற கூற்றையும் அங்கே நிலைநாட்டப்படுகிறதை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பிற்குரியோரே இந்த வாழ்வின் நடைமுறை அனுபவங்களிலே இன்றைக்கு இந்த திருமுழுக்கு என்கிற சாக்கிரமந்தின் அவசியங்கள் அநேக நேரங்களிலே அடையாளங்களாகவும் பல நிலைகளிலே நான் சொன்ன மூன்று கூற்றுக்களை மையப்படுத்தி வாழ்கிற திருச்சபைகளாகவும் இந்த கூற்றுகளின் வழியாக அல்லது இந்த அடிப்படை சாரங்களின் வழியாக அநேக நேரங்களிலே நம்முடைய வேற்றுமை தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளாகவும் மாறிவிடுகிறது ஆனால் அநேக நேரங்களிலே இந்த திருமுழுக்கின் அவசியத்தை நாம் மறந்துவிட்டு அல்லது மறைத்துவிட்டு நமக்கு உண்டான சித்தாந்தங்களை முன்வைத்து அவற்றின் வழியாக நாம் வாழ்வதற்கும் திருச்சபை வாழ்க்கையிலே நம்மை முன்னிலைப்படுத்துவதற்கும் அநேக நேரங்களிலே நாம் முயற்சிக்கின்றோம் கிறித்துவின் திருப்பெயரால் நான் திருமுழுக்கு பெறுகிற பொழுது அவருடைய திருமந்தையின் உறுப்பினராக அல்லது ஒரு குடும்பத்தின் அங்கமாக நான் மாற்றப்படுகிறேன் என்கிற பேருண்மையை ஒவ்வொரு திருச்சபைகளும் நாம் ஏற்றுக்கொள்ளவும் அதனை புரிந்து கொள்ளவும் இந்த காலகட்டங்களிலே குறிப்பாக நாம் அழைக்கப்படுகின்றோம் மூன்று குறிப்புகளை இந்த நாளின் சிந்தனைக்காக நான் உங்களோடு கூட கோடிட்டுக் காட்ட விரும்புகின்றேன் முதல் கூற்றாக ஒரே கடவுள் இந்த ஒரே சரீரம் அல்லது ஒரே திருமுழுக்கு என்பதை அநேக நேரங்களிலே நாம் புரிந்து கொள்வதை விட இவை அனைத்திற்கும் மேலாக நம்மை படைத்தவரும் பாதுகாக்கின்றவரும் நம்மை வழிநடத்துகிறவரும் ஒரே ஆண்டவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம் இதுதான் இறை தத்துவத்தின் முதன்மை கோட்பாடாக காணப்படுகிறது இட் பிகம் த சென்டர் ஆஃப் த தியாலஜி ஆண்டவரைப் பற்றி அறிகிற அறிவின் மூலக்கூறாக இது காணப்படுகிறது ஒரே ஆண்டவர் என்கிற தன்மையை ஆமோஸ் தீர்க்கன் ஒன்பதாம் அத்தியாயம் ஐந்து முதல் பன்னிரெண்டு திருவார்த்தைகள் வரையிலும் நாம் வாசிக்க கேட்டோம் குறிப்பாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது அது மாத்திரமல்லாமல் உபாகமும் ஆறாம் அத்தியாயம் நான்காம் திருவார்த்தையிலே இந்த ஒற்றுமையின் அடையாளத்தையும் பிரதிபலிக்கின்ற நிகழ்வாகவும் அங்கேயும் நாம் இதை பார்க்கலாம் தீர்க்கன் இந்த அடிப்படையிலே தான் இங்கே சொல்லுகிறார் வீழ்ந்து போன வாழ்க்கையை விழுந்து போன நிலைகளை ஆண்டவர் இங்கே மீட்கின்றார் ஐ வில் ரிப்பேர் இட்ஸ் புரோக்கன் பிளேசஸ் ரெஸ்டோர் இட்ஸ் ரைம்ஸ் அண்ட் பில்ட் இட் ஆஸ் இட் இஸ் யூஸ் டு பி என்று சொல்லி அங்கே கொடு குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் மீண்டும் மீட்கின்றவராக ஒன்றிணைக்கின்றவராக இழந்து போன வாழ்க்கையையும் இழந்து மீட்பின் அனுபவங்களையும் இறைவன் அவைகளை தனித்துவம் வாய்ந்து ஒன்றிணைப்பவராக காட்சியளிக்கிறார் என்பதை ஒன்பதாம் அத்தியாயம் பதினோராம் திருவார்த்தையிலே தீர்க்கன் ஆமோஸ் இங்கே வெளியிட்டு கூறுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம் அவர் இஸ்ரேவேல் மாத்திரமல்ல எகிப்தியருக்கும் அத்துணை மக்கள் வாழ்ந்த நிலைகளுக்கு மத்தியிலே எவ்விதமாக அவர் மீட்டெடுத்தார் என்கிற உண்மை தன்மைகளையும் அங்கே நடைபெற்ற அந்த கீர் வெள்ளத்தாக்கிலே நடைபெற்ற எல்லாம் அங்கே கோடிட்டுக் காட்டுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒருவேளை இன்றைக்கு இப்பேற்பட்ட வாழ்வின் நிலைகளை நாம் உணர்ந்து கொள்வதற்காகவே இங்கே ஆமோஸ் நடைபெற்ற நிகழ்வை இங்கே சுட்டி காட்டுகிறார் ஏழாம் திருவார்த்தையிலே rescued the people at various times to unite them in Him. அவரிலே ஒன்றிணைப்பதற்காக ஆண்டவர் பல நிலைகளிலே அவர் செயல்படுகிறார் காட்சியளிக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அதனுடைய தொடர் வெளிப்பாடாகத்தான் நாம் இந்த சாக்கிரமந்தின் அவசியத்தை ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நிலைப்படுத்திய சாக்கிரமந்தாக இதையே திருச்சபையின் அடிப்படை வாழ்வாக நாம் பார்க்கின்றோம் ஆகவே ஒரே ஆண்டவர் என்கிற கூற்றானது நம்முடைய திருச்சபை வாழ்வின் மையமாக முதல் நிலையாக மாற்றப்படுகிறது இரண்டாவது குறிப்பு ஒரே சரீரம் ஒற்றுமையின் வாழ்க்கையின் அடையாளமாக இது பார்க்கப்படுகிறது அல்லது சுட்டிக்காட்டப்படுகிறது வாசிக்க கேட்ட மத்தியின் நச்செய்தியாளர் பதினாறாம் அத்தியாயம் பதிமூன்று முதல் இருபது திருவார்த்தைகளை நாம் அங்கே வாசிக்கின்ற பொழுது வி பீன் இன் டு த சர்ச் விச் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் த யூனிட்டி ஆஃப் த சர்ச் பல நிலைகளிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒரே சரீரத்தின் வழியாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த சாக்கிரமந்துகளின் அவசியத்தை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை என்னுடைய திருச்சபைகளிலே கூட என்கிற சாக்கரம் வந்து ஒருவேளை மற்றொரு திருச்சபைகளில் அவர்கள் எடுத்திருந்தால் கூட நாம் மீண்டும் அவர்களை ஒருவேளை அவைகளில் அழுத்தம் காணாமல் இந்த ஒரே நிலைப்பாட்டை அவர்கள் எந்த நிலைகளிலே பெற்றிருந்தாலும் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே திருச்சபை வாழ்க்கையின் உறுப்பினர்களாக ஐக்கியத்தின் மந்த மந்தைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற நிகழ்வை இன்றைக்கு நம்முடைய திருச்சபை வரலாற்றிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செசரியா பிலிப்பி அந்த எல்லைகளுக்கு வருகின்ற பொழுது அங்கே சீடர்கள் மத்தியிலே இப்பேற்பட்டதான கேள்வியை அங்கே எழுப்புகின்றதை நாம் அங்கே பார்க்கலாம் பதிமூன்றாம் திருவார்த்தையிலே நாம் அங்கே தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது வாசிக்கின்றோம் பதினாறாம் அத்தியாயம் பதிமூன்றாம் திருவார்த்தையிலே பிலிப்பு செசரியா பகுதிக்கு வந்தபொழுது தம்முடைய சீடர்களை நோக்கி மனிதகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் இடத்திலே கேட்கிறார் ஒரே சரீரத்தின் தன்மையை ஒரே சரீரமாகிய ஆண்டோருடைய திரு சரீரமாகிய இந்த திருச்சபையினுடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரே விதமான வெளிப்பாடு ஒரே விதமான புரிதல் ஒரே விதமான வழிபாடு இன்றைக்கு அவசியமாக காணப்படுகிறது ஆகவேத்தான் அங்கே அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் பதினான்காம் திருவார்த்தையிலே சிலர் உண்மை திருமுழுக்கு யோவான் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அங்கே உரைக்கின்றார்கள் அன்பிற்குரியோரே இன்றைக்கு நாம் ஆண்டவரை பற்றியதான புரிதல் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக காணப்படுகிறது நான் இன்றைக்கு அவரை பற்றி எவ்விதமாக நான் உரையாடுவதற்கு அல்லது குரல் எழுப்புவதற்கு இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையின் கூற்றுக்கள் மையப்படுத்தப்படுகிறது அப்பொழுது சீடர்களை பார்த்து கேட்கிறார் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் ஹூ டு யூ சே ஐ அப்பொழுதுதான் சீமுவன் பேதுரு அங்கே சொல்லுகிறார் யூ ஆர் த சன் ஆஃப் த லிவிங் காட் என்று சொல்லி நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அங்கே அறிக்கை இடுகிறார் பதினாறு பதினாறாம் திருவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம் அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கற்றுத்தருகிறார் மாம்சமும் இரத்தமும் இதை உமக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உமக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி திஸ் வாஸ் நாட் ரிவீல் டு யூ பை மேன் பட் பை மை ஃபாதர் இன் ஹெவன் விண்ணகத்தில் இருக்கும் என் தந்தையே இவைகளை உனக்கு கற்றுத்தந்தார் இட் வாஸ் ஆன் திஸ் டெக்ளரேஷன் தட் த சர்ச் இஸ் பில்டு மத்திய பதினாறாம் அத்தியாயம் பதினெட்டாம் திருவார்த்தையிலே நாம் அங்கே பார்க்கின்றோம் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை இப்பேற்பட்ட உண்மையின் அடிப்படையில் தான் ஆண்டு திருசரீரமாகிய இந்த திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது ஆகவே என்னுடைய திருச்சபை வாழ்க்கையில் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இந்த ஒரே சரீரத்திலே நாம் வாழ்கிறோம் என்கிற அடையாளத்தை மையப்படுத்துகிறவர்களாக ஆண்டவருக்கும் ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிற இந்த திருச்சபை வாழ்க்கைக்கும் நாம் உண்மைத்துவம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவேத்தான் ஒரே சரீரம் என்கிற உண்மையின் வெளிப்பாட்டை உணர்ந்து வாழக்கூடிய உன்னத வெளிப்பாட்டை இங்கே கற்றுத்தருகிறார் மூன்றாவது குறிப்பு ஒரே திருமுழுக்கு தி சாக்ரமென்ட் ஆஃப் யூனிட்டி இந்த அருட்சாதனத்தின் மையமாக இந்த திருமுழுக்கென்கிற என்கிற தானது மையப்படுத்தப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம் ஒரு வழி பகுதியாகிய பேசிய நான்காம் அத்தியாயம் ஒன்று முதல் ஆறு திருவார்த்தைகள் இந்த நாளுக்குரிய பகுதியாகவும் இது பார்க்கப்படுகிறது அந்த பகுதிகளிலே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த திருமுழுக்கென்கிற சாக்கிரமந்தின் அவசியத்தையும் வாழ்முறையையும் மையப்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கலாம் அடிகளார் அதை திருச்சபைக்கு தருகிறார் நினைவூட்டுகிறார் தெர் இஸ் ஒன் பாடி அண்ட் ஒன் ஸ்பிரிட் என்பதை அங்கே திருச்சபைக்கு நினைவூட்டுகிற நிகழ்வாக அங்கே பார்க்கப்படுகிறதை நாம் அடையாளப்படுத்தலாம் மனம் திரும்பி மூழ்குதல் என்பது வாழ்வின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே ஒருவேளை நாம் ஒவ்வொருவரும் பல நிலைகளிலே பல்வேறுபட்ட பின்னணியங்களுக்கு மத்தியிலே இந்த திருமுழுக்கின் வழியாக இந்த திருச்சபையிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் மனம் திரும்பி மூழ்குதல் அல்லது மனம் திரும்பி இந்த திருமுழுக்கின் அடையாளத்தை பெற்றுக்கொண்ட நாம் வாழ்வின் அடையாளமாக ஆண்டவர் நம்மை இந்த திருச்சபை வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார் என்பதை அது வெளிப்படுத்துகிறது அப்பேற்பட்ட வாழ்வின் வழியாக இன்றைக்கு நாம் அந்த நம்பிக்கையின் வாழ்க்கையை உயிர்த்தெழுதலின் வாழ்வை இன்றைக்கு அநேகருக்கு அறிவிப்பதற்கு நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பேற்பட்ட நிலைகளிலே தான் மொழி சமயங்கள் அல்லது நம்முடைய கலாச்சாரங்கள் இவைகள் எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவருக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் நிலைப்பாட்டை இந்த திருமுழுக்கு என்கிற சாக்கரம் வந்து நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது ஆனால் அநேக நேரங்களிலே திருச்சபை வாழ்க்கையிலே நம்முடைய பின்னணியங்கள் நாம் வாழ்கிற இடங்களின் அனுபவங்கள் நம்முடைய சமய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்முறையின் பின்னணியங்களை அநேக நேரங்களிலே நாம் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஒரே சரீரத்தின் இந்த ஒரே திருமுழுக்கின் அடையாளம் என்கிற வாழ்க்கையின் நிலைகளை இன்றைக்கு நாம் அற்றுப்போகப் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே இந்த வருடத்தின் துவக்கங்களிலே ஆண்டவர் மீண்டும் இந்த திருவார்த்தைகளின் வழியாக நம்மை நினைவூட்டி நம்மை அழைக்கின்றார் த பேப்டிசம் ஹெல்ப்ஸ் எஸ் டு கோ பியாண்ட் அவர் லாங்குவேஜ் அவர் கல்ச்சர் அவர் ரிலீஜன் இட் கிவ்ஸ் டு லீட் எ சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் வெற்றியுள்ள கிறித்தவ வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்வதற்கு இந்த திருமுழுக்கு நம்மை அழைக்கின்றது ஏவுகின்றது இதை நம்மை திருச்சபையினின் உறுப்பினராக்கி கடவுளோடும் பிற மக்களோடு கூட தொடர்பு கொள்ளும் உறவை இந்த வாழ்வானது நமக்கு தந்திருக்கிறது இந்த ஒரே திரு திரு சரீரத்திலே அங்கம் வகிக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு சமுதாயத்தின் இணைப்பு பாலங்களாக சமூகத்தின் இணைப்பு பாலங்களாக நாம் தொடர்புபடுத்தி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த ஒரே கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒரே திரு சரீரத்தின் வழியாக இணைந்திருக்கிறோம் என்பதை இந்த ஒரே திருமுழுக்கானது நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் நினைவூட்டி நம்மை வாழ்விப்பதற்காய் அழைக்கின்றது கிறிஸ்துவின் வழியாய் துவக்கின இந்த மீட்பின் செயலை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து வாழ்கின்ற பொழுதுதான் இந்த சிறப்பான வாழ்வை நம்மால் இந்த உலகிற்கு அளிக்க முடியும் அப்பேற்பட்ட வாழ்வை நீங்கள் வாழ்ந்து காட்டிட ஆண்டவர் அப்பேற்பட்ட வலிமையையும் ஆற்றலையும் உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய திருக்கரத்திலே நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரையும் குறிப்பாக இந்த காலங்களிலே ஒரே அழைத்தவர் ஒரே ஆண்டவர் என்கிற தன்மையின் வழியாய் அவரோடு கூட நாம் இணைந்து ஒரு குடும்பமாய் நாம் வாழ்வோம் அப்பேற்பட்டதான பெரிதான வாழ்க்கையின் அனுபவங்களை தூய் ஆவியர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்துவார் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆகவே அந்த உண்மையுள்ள ஆண்டவர் தொடர்ந்து உங்களுக்குரிய வாழ்வையும் உயர்வையும் கனத்தையும் அவர் அளிப்பார் என்பதிலே ஐயமே இல்லை அப்பேற்பட்ட ஆண்டோருடைய அருட்துணை உங்கள் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக ஆமேன் கேட்ட திருவார்த்தையின் அடிப்படையிலே நாம் அப்போ சிலருடைய விசுவாச பிரமாணத்தை இணைந்து நாம் யாவரும் இருக்கின்ற இடங்களிலிருந்து சேர்ந்து சொல்லுவோம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரன் குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் அடித்து உற்பத்தி பிறந்தார் பொந்துவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மருத்துவருத்து எழுந்தெழினார் பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகியே தேவனுடைய வலது வாரிசத்திலே விற்றிருக்கிறார் அவரிடத்திலிருந்து உயிருலோரியும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார் பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன் பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்த வான்குடி ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் ஆமேன் திருமண அறிக்கை தெனிந்த திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் கிருத்தநாதர் நம்முடைய திருக்குடும்பத்தை சார்ந்த திரு எஸ் ஜி ரஞ்சன் திருமதி என் செல்வி அவர்களின் குமாரன் ஆர் எஸ் பிரபாகரன் என்பவரும் சென்னை பேராயம் அயனாவரம் குருசேகரம் சிஎஸ்ஐ தூய யாக்கோவு ஆலயத்தை சார்ந்த திரு கே சுப்பிரமணி திருமதி வசந்தகுமாரி அவர்களின் குமாரத்தி கே எஸ் லாவண்யா என்பவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன் இவர்கள் இருவரும் இத்தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் தடைகள் உண்டென்றால் அதை சபை போதகராகி எனக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும் இது மூன்றாம் அறிக்கை திருமண அறிக்கை இரண்டு தெனிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் கிருத்தநாதர் திருக்குடும்பத்தை சார்ந்த செல்வி என் திவ்யா பெற்றோர்கள் பெயர் திரு நாகலிங்கம் திருமதி தேவி என்பவரும் சென்னை பேராயம் பாடி குருசேகரத்தை சார்ந்த திரு சி ஸ்டான்லி திருமதி பி பிரேமா அவர்களுடைய மகன் செல்வன் எஸ் பெனின் என்பவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன் இவர்கள் இருவரும் இத்தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் அல்லது தடைகள் காணப்பட்டால் சபை போதகராகி எனக்கு இதை எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கின்ற அத்துணை பேரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன் திருமண வாழ்க்கைக்காய் ஆயத்தப்படுகிற அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆண்டவருடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர் எழுகிற அருளும் நலமும் அவருடைய வளமும் உங்களோடும் உங்கள் வாழ்வோடும் இந்த ஆண்டு நெடுகிலும் உங்கள் வாழ்வின் அனைத்து தேவைகளிலும் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கடவுளுடைய திருக்கரத்திலே உங்களை அர்ப்பணித்து உங்களுக்காய் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆண்டருடைய திருப்பிரசன்னம் குறிப்பாக இந்த தொற்று காலங்களிலே உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன் ஆகவே இந்த இணையத்தின் வழியாக இந்த வழிபாட்டிலே இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கிற காரியம் இல்லங்களிலே மிகுந்த பாதுகாப்போடும் கவனத்தோடும் நீங்கள் தங்கியிருங்கள் ஆண்டவர் அருளுகிற பாதுகாப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்று அதன் வழியாய் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியையும் நல்வாழ்வையும் இந்த காலங்களில் அழியுங்கள் ஆண்டவருடைய அருட்கிருவை உங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் குறிப்பாக இந்த தமிழர் திருநாளாம் அறுவடை திருநாளிலே ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் அவருடைய வளம் அவருடைய ஆற்றல் அவருடைய நலன்கள் எல்லாம் நம்முடைய தேசங்களிலே குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலேயும் அருளப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் இணைந்து நாம் கொள்வோம் கடவுளுடைய திருப்பிரசன்னம் உங்களோடு கூட தங்கியிருப்பதாக நாம் தலைகளை வணங்கி ஆண்டவருடைய திரு சமூகத்திலே ஒரு இனிய பாடல் ஒன்றை நாம் கேட்டு கடவுளுடைய திருக்கரத்திலே நம்மை நாம் ஜபத்தின் வழியாய் அர்ப்பணிப்போமா ஜபிப்போம் நேசரே अभिषेग तिडुमे अभिषेकनादरे மத்தியில் அபிஷேகநாதராய் உலாவி வருமாறு இந்த நேரத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம் தகப்பனே ஆண்டவரே நீர் வார்த்தைகளின் மூலம் நீர் எங்களுக்கு திட நம்பிக்கையாக இருந்தீரே அதற்காக நாங்கள் நன்றிகளை படைக்கின்றோம் இப்பொழுதும் இந்த காணொளியின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டமைக்காக நன்றிகளை படைக்கின்றோம் தகப்பனே ஆண்டவரே திருமுழுக்கு எனும் சாக்கிரமந்தை பற்றி நாங்கள் உம்முடைய திருவார்த்தைகளின் மூலமாக நாங்கள் கேட்டறிந்த வண்ணம் தேவரீர் அதனை நாங்கள் பின்பற்ற நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக மன்றாடுகின்றோம் கடந்த ஆண்டு முழுவதும் தேவரீர் நீர் எங்களை கண்மணியைப் போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த புதிய வருடத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கவும் இந்த நாளிலே கூட உம்முடைய திரு பிரசனத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவரீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றிகளை படைக்கின்றோம் இப்பொழுதும் தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்து வருகின்ற பாதுகாப்புக்காக நன்றிகளை படைக்கின்றோம் ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது கிருபை எங்களை தாங்கி வழிநடத்துகின்ற தயவுக்காக நன்றிகளை ஏறடுக்கின்றோம் ஆண்டவரை இப்பொழுதும் எங்களுடைய திருச்சபையின் திரு குடும்பங்களுக்காக ஜபிக்கின்றோம் ஆண்டவரே சுகவீனமாக இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைக்கின்றோம் நீரே பாதுகாப்பை தருமாறு மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உடைய செட்டைகளின் கீழே ஆண்டவரே நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்குமாறு நாங்கள் மன்றாடுகின்றோம் இப்பொழுதும் தகப்பனே எங்கள் திருச்சபையின் வாயிலாக நாங்கள் செய்து வருகின்ற ஒவ்வொரு ஊழியங்களையும் உடைய திருக்கரங்களில் அர்ப்பணித்து வேண்டுதல் செய்கின்றோம் நீரே எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக மன்றாடுகின்றோம் இப்பொழுதும் ஆண்டவரே இந்த காணொலியின் மூலமாக கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே மீண்டுமாக நாங்கள் இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்தண்டையிலே சமர்ப்பித்து வேண்டுதல் செய்கின்றோம் நீர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும் மீட்பு மூலம் ஜபங்கேலே எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவருடைய திருக்கரத்திலே இந்த இணையத்தின் வழியாகி வழிபாட்டின் மூலம் இணைந்த உங்கள் ஒவ்வொரு திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்தவியது திரியக பிரசன்னம் ஆண்டவர் எழுகிற நிறைவாழ்வு உங்களோடும் உங்கள் வாழ்வின் அனுபவங்களோடும் ஒருமித்த வாழ்வின் உணர்வுகளோடும் இப்பொழுதும் வரும் காலங்களிலும் எப்பொழுதும் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆண்டருடைய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இவ்வாரம் முழுவதும் ஆண்டவர் எழுதுகிற பாதுகாப்பும் அவருடைய தெய்வீக பிரசன்னமும் உங்களோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்காய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்